இந்தியாவின் பிரதமரை மதசார்பற்ற ஒருவரை தீர்மானிக்கிற சக்தியாக தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் இருக்கப் போகிறீர்கள். உங்களது பிரதிநிதிகளாக தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்பதை வேட்பாளர் ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து பெரும்பான்மை எல்லாம் கடந்து ஒரு நல்ல மனிதரை இன்ஜினியர் லக்ஷ்மணன் அவர்களை வேட்பாளராக உங்களை பலர் பலவிதமாக புலப்புவார்கள். நிச்சயம் நீங்கள் அனைவரும் இங்கே உள்ளவர்கள் படித்தவர்கள். குழப்பம் அடையாமல் தேசிய கட்சிகளை கட்டு ஏமாறாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெற்றதும் சின்னம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குமரி பாராளுமன்ற தேர்தல் தொகுதியின் மக்களை கோரிக்கையாகிய குமரி மாவட்டத்தில் பொறியியல் பட்டதாரிகள் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைத்து தர வேண்டும். குமரி மாவட்டத்தில் ரப்பர் மற்றும் தென்னை விவசாயத்தை நம்பியிருக்கும் விவசாயிகளுக்கு விலை குறையும் காலகட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவு விலை வாங்கி தரப்பட வேண்டும். குமரி மாவட்டத்தில் மீனவர்கள் இயற்கை பேரிடர் ஏற்படும் போது அவர்களின் அச்ச உணர்வை போக்குவதற்கு உடனடியாக ஒரு ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்பட வேண்டும். குமரி மாவட்டத்தில் நீரோடையில் இருந்து சின்னமுட்டம் வரை 68 கிலோமீட்டர் நெருங்கிற கிராமங்கள் உள்ள கிராமங்களில் உள்ள மக்களின் மனதிலே ஒரு அச்ச உணர்வோடு இருக்கின்ற பெற்றகத் துறைமுகத்தை நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே அதை நாங்கள் எதிர்க்கிறோம். உங்களின் சார்பாக அதை வரவிடாமல் தடுப்பதற்கு உங்களோடு சேர்ந்து நாங்களும் நிச்சயம் போராடுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிளைகள் இல்லாத ஊர்களே இல்லை என்ற அளவிற்கு ஒரு ஆடவரம் போல் இயக்கத்திற்கு சின்னம் கொடுக்க கூட இந்த மோடியின் ஆட்சி எத்தனை இடம்